டுட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட வந்து KTM BS6 RC390 வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து RC390 வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த RC390 நம்மகிட்ட இருக்குது. BS6 ஒரு கலர் ஆப்ஷனில் வந்துச்சு, அதுக்கப்புறம் BS6 இது வந்து செகண்ட் கலர் ஆப்ஷன். செகண்ட் கலர் ஆப்ஷனாக ரெண்டு கலர் ஆப்ஷன் கிடையாது, இதுதான் வந்து இப்போ இருக்க கலர் ஆப்ஷன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் வித் பிளாக் கலர் ஆப்ஷனை வந்து இப்போ வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கலர் ஆப்ஷனில் தான் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இதோட ப்ரைஸ் என்ன, அதோட டாப் சீட் என்ன, அதோட மைலேஜ் என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் ஸ்கீம், இந்த கிராஃபிக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் எப்படி ரீஃபைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து உங்களுக்கு BS6 ஒரு சில சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றது அந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். BS6 RC390 வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வந்து கலர் ஸ்கீம் தான். இதில் வந்து மொதல் BS6 வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் வித் பிளாக் கலர் ஆப்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெட்டாலிக் சில்வர்ன்ற கலர் ஸ்கீம் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் தான் வந்து உங்களுக்கு மெட்டாலிக் சில்வர், அதோட ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு ஃபேரிங்ஸில் வந்து ஒரு சைடு இடத்துல வந்து வருது. ஸோ இதுதான் வந்து இதோட கலர் ஸ்கீம் சேஞ்சஸ். இதுக்கப்புறம் பார்த்தா இந்த வண்டியோட டயர் செக்ஷன் வந்து நமக்கு வந்து இதில் வந்து MRF பிராண்ட் டயர்ஸ் மெட்ஜிலர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மொதல் வந்து BS4 வந்து மெச்சிலின் போட்டு கொடுத்தாங்க, இப்போ வந்து MRF போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 149 kg வந்து இப்போ வந்துருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 kg இன்க்ரீஸ் பண்ணி இதோட வெயிட் வந்து உங்களுக்கு வந்து 149 kg வந்துருக்கு. இதுதான் வந்து மூணு சேஞ்சஸ் தான் பேசிக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தா நமக்கு வந்து இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தா நமக்கு வந்து RC390 லவர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து குவிக் ஷிஃப்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கிடைக்குமா, கலர் டிஸ்பிளே வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, பட் எதுவுமே கொடுக்கல. இவங்க வந்து இதில் எதுவுமே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி ஒரு பிளானில் ஸ்டாப் பண்ணியிருந்தால் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் RC-க்குரிய ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து ஓவராலாக ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாகவே ஃபீச்சர்ஸ் பார்த்தா நமக்கு வந்து இதில் வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ரைட் பை வே த்ராட்டில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு த்ராட்டில் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஷார்ப்பாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓரளவு ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சேம் தான் நமக்கு இருந்ததெல்லாம் வந்து இதில் வந்து ஃப்ரேம் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து ட்ரெலிஸ் ஃப்ரேம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று வந்து நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ BS6 வந்து ஒயிட் வித் பிளாக் கலர் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், அலாய் வந்து பிளாக் கலரில் இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அலாய் இந்த கலர் ஸ்கீம் மெட்டாலிக் சில்வர் கலர் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு அலாய் வந்து ஆரஞ்சு கலர்லையும் ஃப்ரேம் வந்து பிளாக் கலர்லையும் மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் ஓரளவு சேஞ்சஸ்னால் இதுதான் கிராஃபிக்ஸ் வந்து சேம் கிராஃபிக்ஸ் தான், ஒரு சில ஒரே ஒரு சின்னதாக மாற்றிருக்காங்க. இந்த RC-ல சி மட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட், மொதல் வந்து ஃபுல் பிளாக்ல வரும். இதுதான் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் இந்த பைக் வந்து எப்படி டிசைன் ஆயிருக்கு, இதோட கிராஃபிக்ஸ் பெயிண்ட் ஸ்கீம் எப்படி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வந்து பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இதோட ஃப்ரண்ட் லுக். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஸ்க் சைஸ் வந்து 320mm வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ், ஃப்ரண்ட் சேனல் ஃப்ரண்ட் டிஸ்க்குரிய சேனல் ஏபிஎஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. பைபரி கேலிபர்ஸ் தான் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெஃப்ளெக்டர்ஸ் WP எஃபெக்ட் சஸ்பென்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன் ஃபோர்க். ஸோ இந்த முன்னாடி வந்து இந்த இடத்துல இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா கிரே வித் ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபெண்டர் சைஸ் வந்து நமக்கு சேம் அஸ் சேம் டியூக் RC-200 இருக்குது, அதே சேம் ஃபெண்டர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் வித் கிரே அந்த கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் டயர்ஸ் பார்த்தோன்னா நான் சொல்லி ஆல்ரெடி மிச்சலினை வந்து MRF மாற்றிருக்காங்க சொல்லி, இது MRF டயர்ஸ். இதோ டயர் சைஸ் பார்த்தோன்னா 110x70 17 inch அலாய்வில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட அலாய் பார்த்தோன்னா நமக்கு வந்து இது ஆரஞ்ச் கலர் அலாய். BS6 ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வரும்போது இது வந்து பிளாக் கலர் அலாய் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ டுவெல் ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இதுதான் வந்து இதோட ஹெட்லைட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லாம்ப், இங்கே வந்து உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர், மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டியான ஃபோல்டபிள் மிரர்ஸ், அதிலே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கே இண்டிகேட்டர்ஸ் சில பைக்ஸில் வந்து ஃபேரிங் பைக்ஸில் இங்கே இண்டிகேட்டர் கொடுப்பாங்க, பட் இதில் வந்து RC-ல கான்ஸ்டன்ட்டாக எப்பயுமே இங்கே தான் கொடுப்பாங்க, அதே மாதிரி இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ட்ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து நமக்கு வந்து விண்டு கட் பண்ணுற அளவுக்கு நல்ல பெரிய விண்ட்ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் சேம் நம்ம RC-200 டிசைன் தான், RC-125 சேம் டிசைன் தானே. அதுக்கப்புறம் அந்த சைட் கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து BS6 ஸ்டார்டிங்கில் வந்த கலரில் வந்து உங்களுக்கு இந்த ஃபேரிங் வந்து ஒயிட் கலர் வந்துச்சு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே சேம் தான், இந்த ரேஸ் காம்படிஷன், இந்த 390, இந்த RC, இந்த RC-ல வந்து இந்த சி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே KTM ரெடி டு ரேஸ், இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு, சேம் சேம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் டேங்க்கில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த சில்வர் கலர், ஸோ மெட்டாலிக் சில்வரில் அந்த சில்வர் கலரை வந்து அங்கே டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டி இன்ஜின் பார்த்தோம் நமக்கு வந்து 373cc வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் DOHC 4-valve இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கூலிங் சிஸ்டம் பார்த்தா நமக்கு வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் பார்த்தோம் நமக்கு வந்து 43.5 horsepower வந்து 9000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 36 Nm டார்க் வந்து 7000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டி இன்ஜின் அண்ட் பவர். ஸோ அப்புறம் இந்த வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 178mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ்.
ஸோ சிட்டிக்குள்ள தட்டுமான்னு கேட்டோம்னா நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து அந்த தட்டாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் பார்த்தோம்னா நமக்கு வந்து 820 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 800 mm தான் இருக்கு, பட் 820 mm வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து டால்லாம் கிடையாது, ஒரு 5.5 feet தாராளமாக இந்த பைக் வந்து ரைட் பண்ணிடலாம், உங்களுக்கு மேனேஜும் பண்ணிடலாம், உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இதுதான் இந்த சேட்டலைட். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரேம் பார்த்தோன்னா இந்த பைக்கை வந்து எந்த ஃப்ரேமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் செட்டப்பில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், BS6 ஃபஸ்ட் வரும்போது வந்து ஆரஞ்ச் கலரில் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து இது வந்து பிளாக் கலர் ஸ்கீமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட ஃப்ரேம் செட்டப், இதில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய எக்ஸாஸ்ட் கேன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரேஸ் ஃபிட் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக கொடுத்துருக்கு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸ் பண்ணி இங்கே எக்ஸாஸ்ட் கேன் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன தர காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் ஹெட்டர், இன்ஜின் ஹெட்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சைடு தான் வந்துட்டு இருந்துச்சு. மொதல் வந்து இன்ஜின் ஹெட்டர் எடுத்து பைப்பை, சிலிண்டர் பைப்பை வந்து உங்களுக்கு, அதாவது இந்த எக்ஸாஸ்ட் பைப்பை வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே கொடுத்தனால உங்களுக்கு ஹீட் வந்து பயங்கரமாக தாங்கும். ஸோ ஏன்னா வந்து இது வந்து 390cc உங்களுக்கு வந்து சிங்கிள் சிலிண்டரில் கொடுக்குறனால அதிகமான பவர், அதிகமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாஸ்ட் பைப்பை வேறு உங்களுக்கு வந்து ஃப்ரேம்குள்ளே கொடுத்துருவாங்க, கொடுத்தனால உங்களுக்கு வந்து ஹீட் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரேமில் ஏறி உங்களுக்கு ரைடரோட காலுக்கு, அதாவது ஃப்ரேம் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரேம் இந்த சைடு தான் கால் வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரேமில் ஹீட் ஏறிச்சுன்னா நம்மளால் ரைட் பண்ண முடியாது பைக்கை. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து, பெரிய இஷ்யூ இந்த பைக்கில் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதை ரீஃபைன் பண்ணி உங்களுக்கு வந்து சிலிண்டர் ஹெட் பைப், அதாவது எக்ஸாஸ்ட் பைப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்து அப்படியே கீழே வந்து உங்களுக்கு வந்து கேட்டலடிக் கன்வெர்ட்டர் வந்து கொஞ்சம் பிக்கர் கேட்டலடிக் கன்வெர்ட்டரை வந்து கீழே கொடுத்துருக்காங்க, கொடுத்து அப்படியே வந்து ரேஸ் ஃபிட் எக்ஸாஸ்ட் வந்து இந்த சைடு எடுத்துட்டாங்க. ஸோ பார்க்க பயங்கரமாக இருக்குது. இந்த எக்ஸாஸ் கேன் வந்து நமக்கு வந்து BS4 வந்து இதே எக்ஸாஸ் கேன் தான் சேம் வந்துட்டுருக்கு. RC390 வந்து BS3 அண்டர்பிளி எக்ஸாஸ்ட் வந்து அதை வந்து எடுத்துட்டு இப்போ வந்து ரேஸ் ஃபிட் எக்ஸாஸ்ட் வந்து BS4 ஸ்டார்டிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய ஃபுட் பெக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேம் தான், RC390, RC200, RC125 மூணு சேம் ஃபுட் பெக்ஸ் தான் அதே அதில் கொடுத்துருக்காங்க, ஓகேவான தான். அதுக்கப்புறம் பிரேக் லீவர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்ல பம்பிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளையனோட ஃபுட் பெக்ஸும் சேம் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ரியரில் வந்து WP மோனோஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து நேராக சஸ்பென்ஷனில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் வந்து KTM இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மட்ஃப்ளாப் வேறு இருக்கும் உங்களுக்கு, இதுவும் வந்து சஸ்பென்ஷனை சேவ் பண்ணுற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ரியர் டிஸ்க் பார்த்தோம்னா நமக்கு வந்து 230mm வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் குரிய ஏபிஎஸ் சேனல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த பைக்கில் வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டயர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 150/60 செட் ஆஃப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஆரஞ்ச் கலர் அலாய் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அலாயில், மொதல் வந்து பிளாக் கலரில் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து MRF மெர்ஜில டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டயர் அக்கர் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேம் தான். ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான். அதுக்கப்புறம் ஃபுட் பேக்ஸ் எல்லாமே இந்த சைட் இருக்கிறது எல்லாமே சேம் தான். BS6 ஃபஸ்ட் கொடுத்த கலர் ஸ்கீம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளீன் சீட் கீழே இருக்க அண்டர் கவுல் வந்து உங்களுக்கு வந்து இது பிளாக் கலரில் வந்துருச்சு, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து RC390 கிராஃபிக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் LED டெயில் லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சேம் LED டெயில் லைட். அதுக்கப்புறம் வந்து டெயில் வந்து சேம் தான். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம சேம் இண்டிகேட்டர்ஸ் தான். இங்கே வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து இருக்குது நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 6-speed கியர் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் கேசிங் வந்து உங்களுக்கு சில்வர் கலர் சேம் தான். நமக்கு மொதல் வந்து இந்த இன்ஜின் கேசிங் இப்படி தான் வந்துருக்கு, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் கிராஃபிக்ஸும் உங்களுக்கு அதே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரைட் சைட் கொடுத்துருந்த அதே சைட் கிராஃபிக்ஸ் தான் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேங்க் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நல்ல எலகண்டான சூப்பரான ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்கோட லென்த் தான் வந்து உங்களுக்கு வந்து கூடிய தவிர மிச்சப்படி டேங்கோட ஷேப் சூப்பராக தான் இருக்குது. வந்து 10 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பாரண்ட் வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் கிளச். ஸோ ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஹை பீம் லோ பீம் இருக்குது, பாஸ் ஸ்விட்ச் இருக்குது, டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஹார்ன் இருக்குது. ஸோ அதே மாதிரி கிளிப்பான் ஹேண்டில் பார்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கெஃபேரேசரில் இருக்க கிளிப்பான் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிளிப்பான், பட் ஸ்போர்ட்ஸ் பைக்கு மேக்ஸிமம் கிளிப்பான் தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலையும் கிளிப்பான் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய கீ. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்து இதனுடைய கில் ஸ்விட்ச். அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன், பிரேக் லீவர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலிங் வந்து உங்களுக்கு வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஹை பீம், நியூட்ரல் இண்டிகேட்டர், RPM லிமிட், ஃபியூல் இன்ஜெக்ஷன் வால் ஃபங்க்ஷன் லேம்ப், ABS இண்டிகேஷன், லோ ஆயில் ப்ரெஷர், லோ ஃபியூல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வார்னிங் காமிக்கும். ஸோ அதுக்காண்டி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த மோட்ஸ் அந்த செட்டை வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மோடு கிளிக் பண்ணோம் அப்படின்னா சர்வீஸ் வந்து இன்னும் 486 kilometers வந்து சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றத காமிக்குது. ஸோ ட்ரிப் ஒன்று வந்து 1448 minutes வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க்ல இருக்க இப்போ இந்த டேங்க்ல இருக்க ஃபியூலை வச்சு நம்ம வந்து 70 kilometers வரைக்கும் போகலாம் அப்படின்றத காமிக்குது. அதுக்கப்புறம் ரோடுன்றது வந்து இந்த ஏபிஎஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் மோட்டோ மோட் இருக்கான்னு கேட்டோம்னா கிடையாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கீப்ரஸ்ட் ரிலீஸ் த பட்டன் ரோடு. ஸோ சூப்பர் மோட்டோ வந்துச்சுன்னா சூப்பர் மோட்டோ ரிலீஸ் த பட்டன் சொல்லும் போது சூப்பர் மோட்டோ வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதில் வந்து சூப்பர் மோட்டோ மோட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 13,000 RPM வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கிலோமீட்டர் பர் ஹவர் ஏபிஎஸ். ஸோ ரோட் ஒன்று ஏபிஎஸ் காமிக்குது பாருங்க. இங்கே வந்து ஃபியூல் காஜ் லெவல், இங்கே வந்து ஹை டெம்பரேச்சர் இன்ஜின் டெம்பரேச்சர், இங்கே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதனோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஸோ நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க, பட் சேஞ்ச் பண்ணல. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி.
ஸோ இப்போ வந்து இந்த ஒன்றோட ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒன்றோட ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆண்ட்ரோட் மாதிரி வந்து இந்த ஒன்றோட ப்ரைஸ் வந்து 3,06,000 வந்துட்டுருக்கு. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி டியூக் 390 கம்பேர் பண்ணோம்னா அது வந்து இதோட நேக்கடு வெர்ஷன், இதே சேம் இன்ஜின் தான், பட் வந்து இதோட நேக்கடு வெர்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3,11,000 வந்துட்டுருக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒன்றோட மைலேஜ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ள வந்து அரௌண்ட் 25 தரும். ஸோ 25 அரௌண்ட் உங்களுக்கு தரும். அதுக்கப்புறம் வந்து ஹைவேல இதோட மைலேஜ் பார்த்தோம்னா அரௌண்ட் 30 தரும் உங்களுக்கு. இதுதான் வந்து இதோட மைலேஜ். ஸோ இது வந்து உங்களுக்கு டூரிங் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா இதில் 10 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த வண்டி வந்து டூரிங் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேக் போன் பெயின், இந்த பிரிஸ்ட் பெயின், ஸோ இந்த ஷோல்டர் பெயின்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பியூர் ஸ்போர்ட்ஸ் பேக்கேஜ், உங்களுக்கு ட்ராக்ல ஓட்டுறதுக்கு வேற லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிட்டி பர்பஸ்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், பட் டூரிங்க்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. மைலேஜ் நமக்கு இது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த டாப் ஸ்பீட் பார்த்தோன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து 170 to 175, 180 அரௌண்ட் வந்து உங்களுக்கு போகும். அதில் வந்து நீங்கள் எப்படி ரைட் பண்ணுறீங்க பொறுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட லிமிட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட லிமிட் தகுந்த மாதிரி வந்து பைக் வந்து ரைட் பண்ணுங்க. ஸோ உங்கள் லிமிட் வந்து ஒரு 120, ஸோ உங்களோட லிமிட் வந்து ஒரு 120-130 அரௌண்ட்னா அந்த லிமிட்ல ரைட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 170 போனால் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் நினைச்சேன்னா அது மாதிரி ஓட்டலாம். பட் வந்து உங்கள் பைக்கையும் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணணும். ஸோ 170 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது வந்து உங்கள் பைக்கு வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் வந்து 170 to 180 வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த டாப் ஸ்பீட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓரளவு இதுதான். இந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், இதை வச்சு நீங்கள் டூரிங் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ டூரிங் பண்ண நினைக்கிறவங்க வந்து இந்த பைக் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. டியூக் 390 போயிடலாம். ஸோ சிட்டி பர்ஃபார்மன்ஸ்க்குள்ள வந்து பார்க்க நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல பைக். ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் ஆர்சி லவர்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து உண்மையிலே ஒரு ஏதோ டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க, கலர் ஸ்கீம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டியூ RC200லையும் வந்து உங்களுக்கு கலர் ஸ்கீம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து இங்கே கொடுக்குறேன், பார்க்கலாம் போய் பாருங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து ஆர்சி சீரீஸில் மட்டும் தான் இந்த கலர் ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூக் 200 சிக்னேச்சர் மாடலே வந்து உங்களுக்கு 250 மாதிரி மாற்றிட்டாங்க. 250 வந்து எல்இடி ஹெட்லைட், 390 எல்இடி ஹெட்லைட்டை போட்டு டியூக் 250 மாற்றிட்டாங்க. ஸோ டியூக் 3 வந்து உங்களுக்கு கலர் ஸ்கீம் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிருக்கும்போது அடுத்து வந்து உங்களுக்கு டியூக் 390யும் ஆர்சி 390 வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேஷன் மாறப்போகுது. ஸோ இதுதான் வந்து கடைசி ஜென்ரேஷன் ஆர்சியாக இருக்குன்னு தோணுது. கடைசி ஜென்ரேஷன் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்சியில் இதுதான் வந்து கடைசி ஃபேஸ் லிஃப்ட் மாடலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவராலே வந்து சொல்ல வந்தது, எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எது மிஸ் பண்ணி அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ் கேளுங்க. ஸோ நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தாலும் வந்து கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோகேஷ் ஷைனி ஃப்ரம் ஆட்டோமொபைல் ரிவ்யூ இன்ஃபர்மேஷன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். பை.